நம்ம ப்ரைஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சராக இருக்கிறோம் ஹோல்சேலராக இருக்கிறோம் பட் அந்த ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து என் கஸ்டமருக்கு போகிறதில்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சு ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருந்தால் தான் உங்களால் ஒரு ஆடையே வாங்க முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கும் ஆனால் மீதி இருக்கிற எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் அவங்களால அது வாங்க முடியாதுங்கிறக்காக அவங்களுக்கு அது நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு மூணு மாதம் போடுறாங்க இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா லே கேன் அஃபோர்டபுளாக அவங்களால அதை மாற்ற முடியும் பொதுவாகவே இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா நிறைய ஜென்ஸுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இருக்கிற மொத்த பணமும் பர்ஸில் இருக்கிறதெல்லாம் காலியாகிருமோ அப்படின்னு பட் சூப்பர் லைஃப்பில் மட்டும்தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பர்ஸில் மிச்சமும் இருக்கும் இதில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை ஒரு பெரிய லெவல் மக்களை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது நம்ம சென்னையில் வந்து ஒரு டீ சாப்பிட போகணுனாலே நமக்கு மினிமம் வந்து டென் ருபீஸ் தேவைப்படும் பட் ஒரு கிளாத்திங் ஸ்டோருக்கு நம்ம நைன் ருபீஸ் இருந்தாலே போலாம் அந்த கிளாத்திங் ஸ்டோர் நேம் தான் வந்து சூப்பர் லைஃப் அந்த சூப்பர் லைஃபோட கோஃபவுண்டர்ஸ் ஆன ரிஸ்வி சுல்தான் அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கோம் வெல்கம் சார் சார் உங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது உங்கள் கடை பேர் மாதிரி உங்களை மாதிரி உங்களை பார்க்கும்போது இருக்குது சூப்பர் லைஃப் அப்படின்னு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் பிரதர்ஸ் கூட தான் வந்து கான்வர்சேஷன் பண்ண போறேன்னு எனக்கே வந்து ப்ரௌடாக இருக்கு ஓகே ஒரு ஷாப்புன்னு எடுத்துக்கிட்டா வந்து மெயினாக வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்ப இது உங்க ஷாப்போட எக்ஸ்க்ளூசிவாக அந்த பிரைசிங் தான் நைன் டூ ஃபோர் நைன் நைன் இது பர்டிகுலராக இந்த இதையா நைன் டூ ஃபோர் நைன் நைன் அந்த ரீசன் யார் சொல்றேன் நைன் டூ ஃபோர் நைன்டி நைன் ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களுடைய ஆஸ் ஐ மென்ஷன் எளியர் நாங்கள் வந்து எங்களுடைய பூர்வீகம் வந்து நாங்கள் மளிகை கடை ஸோ வந்து இந்த கா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிரைஸிங் பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜில் தான் அவங்களுடைய மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சென்ட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பட் நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நாங்கள் மொத்த விலையாக பார்க்குறதுனால இதை சேம் நாங்கள் மளிகை கடை கான்செப்ட்லே தான் இதோடைய பிரைஸிங்கும் பண்ணுறோம் மளிகை கடையில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா பத்து ரூபான் தான் மார்ஜின் வைப்பாங்க ஸோ அதே கான்செப்ட்டில் தான் எங்கள் ப்ராடக்ட்ஸுமே இப்போ எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நூற்றி இருபது ரூபாய்க்கு வருது அப்படின்னா நாங்கள் பர்சன்டேஜில் வச்சோம்னா அது எங்கேயோ போயிடும் பட் கிளாத்திங் வந்து பர்சன்டேஜில் தான் வைப்பாங்க ஸோ நாங்கள் அதை பிரேக் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ரூபாயில் வைக்கிறோம் எங்களுடைய வால்யூமும் அதுக்கேற்ற மாதிரி அதிகம் எல்லாரும் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் பீஸை செல் பண்றாங்க அப்படின்னா எங்களோட ஒரு கடையிலேயே வந்து ஒரு முப்பதாயிரம் பீசஸ் வந்து வெளில போகுது ஓகே ஸோ அப்படி நடந்து போகும்போது ஆமாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த காஸ்ட்லிய கொடுக்க முடியும் கஸ்டமர்ஸ்க்கும் ஆமாம் கஸ்டமர்ஸ்க்கும் பெனிஃபிட்டாக இருக்கு ஓகே எனக்கு உங்கள் ரெண்டு பேர்கிட்ட பார்த்தோன்னே டவுட் வருது என்னென்னா வந்து இப்போ உங்கள் தாத்தா அப்பாவை பார்த்தது தான் மேனுஃபேக்சர் அண்ட் வந்து ஷாப்ஸ்க்கு வந்து செல் பண்ணுவாங்க நீங்கள் தான் வந்து இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஸோ எங்கே இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் கஸ்டமர்ஸை டேரக்ட்டாக போய் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்றது நம்ம ப்ரைஸு நம்ம வந்து மேனுஃபேக்சராக இருக்கிறோம் ஹோல்சேலராக இருக்கிறோம் பட் அந்த ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து என் கஸ்டமருக்கு போகிறதில்ல அப்படின்னு ஃபீல் ஆச்சு அதே மாதிரி எங்களோடய ஹோல்சேல் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது நாங்கள் ரெண்டு பேரும் பிஸ்னஸில் என்ட்ரு ஆகும்போது நான் ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணேன் அண்ணன் ஒரு ஸ்டார்ட் அப் ரெண்டுமே வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு லாஸ்ஸு எங்களுக்கு அது பெரிய லாஸு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு ஒரு ஃபஸ்ட்டு ஆண்டர்பனராக நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே அது லாஸு அப்படி இருக்கும்போது திரும்ப இவருக்கு வேலைக்கு போகிற சூழ்நிலை எனக்கு வந்து திரும்ப வேலைக்கு போகக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து ஒரு 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 அடையாளம் என்னோடய அடையாளத்தில் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது இப்போ திரும்ப அதில் ஒரு தோல்வியும் ஆட் ஆகிடுச்சு இதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் உருவானது தான் சூப்பர் லைஃப் அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரைஸ் பெனிஃபிட்டு அது வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் ஸோ அதை எப்படிலாம் பண்ணலாம் இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம உருவானது தான் வந்து நம்ம வீட்லேயே ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ நமக்கு ரெண்டல் கம்மி நமக்கு வந்து பெரிய ஆடம்பர செலவு வந்து அலங்காரம் பண்ண தேவையில்லை ரொம்ப பெரிய ஸ்டாஃப் டீம் தேவையில்லை எல்லாமே நெய்பர்வுட் டீம்ஸ் இருந்தாலே போதும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து நம்ம லோக்கல் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் வோட் ஆஃப் மவுத்துலேயே வந்து நம்ம வந்து நிறைய மக்களை வந்து சென்றடைஞ்சோம் ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாமே அப்படியே வந்து நம்ம கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதில் எதுவும் லாப நோக்கமே கிடையாது அந்த எல்லாமே வந்து கஸ்டமருக்கு லாபமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தாட் சூப்பர் உங்களோட டார்கெட்டிங் கஸ்டமர்ஸ் யாரு சின்னவங்களா இல்லை பெரியவங்களா எங்களுடைய கடைகளில் வந்து ஜீரோ இயர்ஸ் பிறந்த குழந்தைகளிருந்து சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடும் எல்லாத்துக்குமே ஆடைகள் இருக்குது

கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுன்றது வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து நமக்கு அதுதான் ப்ராஃபிட்டே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டைன் பண்ண ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு ரெண்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் எங்கள் சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ எடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடையாது எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எவ்ரிடே வேர் ஸோ இப்போ வந்து ஒரு மூணு மாதம் போடுறாங்க இது எனக்கு குடிக்கல அப்படின்னா கேன் அஃபோர்டபுளாக அவங்களால அதை மாற்ற முடியும் பொதுவாகவே இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா நிறைய ஜென்ஸுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இருக்க மொத்த பணமும் பர்ஸில் இருக்கிறதெல்லாம் காலியாகிருமோ அப்படின்னு பட் சூப்பர் லைஃப்பில் மட்டும்தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பர்ஸில் மிச்சமும் இருக்கும் அதை இப்போ கஸ்டமர்ஸே வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்பா எங்களுக்கு வர்றது வந்து இங்கே ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு நான் மாதம் வந்து நீங்கள் என்ன கலெக்ஷன் புதுசு வந்துகிட்டே இருக்குது நான் என்னோடய வாட்ரப் அப்டேட் பண்ணிகிட்டே போகிறேன் வித் சேவிங்கும் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாடிக்கை ஆயிருச்சு எங்கள் வாடிக்கையாளர் இது நீங்கள் சொல்றது பார்த்தா கஸ்டமர்ஸ்க்கு ப்ராஃபிட் இருக்கு ஒரு இப்போ நீங்கள் வந்து நைன் டு ஃபோர் நைன்டி நைன் ஸோ இதில் வந்து உங்க ப்ராடக்ட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்டிகுலராக எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் ரீச் பண்ணி எங்களுடைய ஃபண்டமெண்டல் ஐடியாலஜிங்க மூணு பேர்த்துக்குமே அப்பா எனக்கு என் தம்பிக்கு ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி போல் வாழ்க்கை நம்ம எண்ணங்களை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அமைச்சிக்க முடியும் எங்கள் எங்கள் நிறுவனத்தில் இப்போ சூப்பர் லைஃபுங்கிற ஒரு கான்செப்ட்டில் என்னன்னு யார் யாரெல்லாம் இதில் வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்காங்கன்னு பார்த்தா எங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் இந்த இடத்துலேருந்து எங்கள் டீம் அதை விற்கிறதுக்கு இப்போ முயற்சி செய்கிற எங்கள் டீம் அதை வாங்கிட்டு போற எங்களோட வாடிக்கையாளர்கள் இவங்க மூணு பேரு இவங்க மூணு பேத்துக்கு நடுவுல நாங்க நாங்க இருக்கிறோம் எங்க எல்லாத்துக்குமே வேல்யூ ஈக்குவலா போய் சேரணும் வின் 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 பாலிசி தான் இதுல வின் வின் கூட கிடையாது ரெண்டு வின் கூட கிடையாது இதுல மூணு வின் நடக்கணும் வின் 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 மூணு இடத்துலயும் வின் நடக்கணும் அதுக்கு வந்து எங்க ரெண்டு எங்க எங்க மூணு பேருக்கு நாங்கள் எப்படி பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கன்வென்ஷனல் தாட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்துக்காக வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது கன்வென்ஷனல் தாட் இன்னைக்கு எங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபத்துக்காக கிடையாது ஒரு அடையாளத்துக்காகவும் இப்படி இந்த மூணு ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் நம்ம வந்து அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்மா தான் நான் சூப்பர் லைஃப் பார்க்குறேன் ஸோ தட்ஸ் வை இப்போ நாங்கள் மூணு பேருமே வந்து நாங்கள் லாபத்தை எடுக்கிறது கிடையாது எங்கள் மூணு பேருக்கு நாங்கள் சம்பளம் தான் எடுக்கிறோம் வி டோன்ட் திங்க் அவர் செல்ஃப் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி வி ஆர் ஆக்சுவலி எம்ப்ளாய் எம்ப்ளாயீஸ் கம்பெனி எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த லாபம் இதை தான் நாங்கள் லாபம்னு கருதுவோம் நைன் டு ஃபோர் நைன்டி நைனில் எங்களுக்கு என்னென்னலாம் இந்த மாதிரி சேமிப்பு கிடைக்குதோ லாபத்தை எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணி கஸ்டமருக்கு நாங்கள் டைவர்ட் பண்ணி விட்டுருவோம் கஸ்டமர்ஸ் அது ஓனர் எக்ஸாக்ட்லி இஸ் பீப்புள்ஸ் பிராண்டு தான் இது எங்களோட பிராண்டுன்னு நாங்கள் சொல்கிறது பீப்பிள்ஸ் மக்களோட பிராண்டாக தான் சூப்பர் லைஃப் நான் வந்து இப்போ அபார்ட் நீங்கள் கஸ்டமர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க பட் உங்களை பற்றி நான்ஸ்னலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணி ஒரு ஃபிளாப் ஆச்சு உங்களுக்கும் அதே மாதிரி ஒன்று ஆச்சு அந்த மூமெண்ட்டில் ரெண்டு பிரதர்ஸ் வந்து பேசியிருப்பீங்க அப்போ பேசின விஷயங்கள் என்னன்னு நீங்கள் ஷேர் ஆக்சுவலி நாங்கள் மூணு பேர் பேசணும் நான் அண்ணா அப்பா மூணு பேர் பேசினோம் அப்போ இருந்தது வந்து எங்க கிட்ட ஒரு அறுபது லட்ச ரூபா கடன் இவருக்கு தனித்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சரூவா கடன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடன் அது வந்து எங்கள் அப்பா எங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் கொடுத்த ஃபஸ்ட்டு சரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தாரு நாங்கள் நினச்சிருந்தா அப்போவே அப்பா பிஸ்னஸ்ஸையே நாங்கள் பார்த்துருக்க முடியும் ஒரு சராசரியாக அப்படியே போயிருந்துருக்கோம் பட் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து சரி நமக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் ஃப்ளாப்பு அப்போயும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார் எங்களுக்கு தான் ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது ஃபர்ஸ்ட் இதே இப்படி ஆயிடுச்சு அது ரொம்ப ஷார்ட் டைம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயே ரெண்டு பேச்சதுமே பிகாஸ் எங்களுக்கு அப்போவே ஒரு பழக்கம் இருந்தது என்னன்னா ரெண்டு பிஸ்னஸ்லையுமே வந்து எவ்ரிடே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்துருவோம் இன்றைக்கி லாபமாக இல்லையா இன்னைக்கு என்ன கம்பெனி வந்து ஹெல்த்தியாக போச்சா இல்லையா ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு ஹெல்த்தியாக இல்லைன்னு எங்களுக்கு பட்டுச்சு ஸோ ஃபஸ்ட் லாஸ் இஸ் த பெஸ்ட் லாஸுங்கிற மாதிரி நாங்கள் அப்போவே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டோம் இருக்கும்போது சரி திரும்ப வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அப்பா சொன்ன வார்த்தை தான் பிஸ்னஸ் அப்படின்னு இருந்தால் ஏற்றையாருக்கெல்லாம் இருக்க தான் செய்யும் தோல்வி இல்லாமல் எதுவுமே கற்றுக்க முடியாது ஸோ நீங்கள் தோல்வியிலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டு தொழிலை விடாமல் வந்து நீங்கள் போராடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீ இன்னொரு ட்ரை கூட பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு கடன் ஆயிடுச்சு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு மனம் தளரக்கூடாது அப்படின்னு நாங்கள் அன்றைக்கி பேசினோம் அந்த அரை மணி நேரம் வந்து ஒரு ரொம்ப பயங்கர பூஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அது ரெண்டு பேரும் எம்பிஏ படிக்கலன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டோம் ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் எங்களுக்கு எம்பிஏவே கிடச்சிருச்சு அப்போ அதாவது நீங்கள் வந்து தோல்விக்கு முன்னாடி உங்க ஒன் டே லைஃப் எப்படி இருக்கு தோல்விக்கு அப்புறம் உங்க ஒன் டே லைஃப் எப்படி ஒன் டே லைஃப் அதுக்கு அப்போ அப்போ வந்து நம்ம பண்றதுலாம் கரெக்டுன்னு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம சப்ப்பே பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்மளை நம்பி இப்போ ஒரு நூற்றி ஐம்பது எம்ப்ளாயீஸ் இருக்காங்க நானூறு ஒரு இருக்காங்க ரெண்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இப்போ ரொம்ப பொறுப்பு அதிகமாகிடுச்சு ஸோ ஒவ்வொரு நாளையுமே வந்து ரொம்ப டைம் வந்து வேல்யூ புரிஞ்சு இதில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை ஒரு பெரிய லெவல் மக்களை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு ரொம்ப பொறுப்பு அதிகமான ஒரு நாட்களாக தான் நான் இப்போது பார்க்குறேன் அஸ் அண்ட் நெவர் பி ரைட் நீங்கள் வேலுடேஷன் தேடிக்கிட்டே இருக்கணும் அந்த வேலுடேஷன் உங்களை இருந்து வரலாம் உங்க அக்கௌண்ட் வரலாம் சும்மா நடந்து இன்னைக்கு எங்க கஸ்டமர்ஸ் இருந்து எங்களுக்கு வருது நான் சும்மா ஒரு கடையில வெளியில நின்று இருக்கும் போது அந்த பாசர் பை ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா சொல்லிட்டு போவார் சோ அதையும் நம்ம அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துடணும் எல்லாருமே சொல்றத அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நான் சொல்ல எல்லாத்தையும் கேட்கணும் முதல்ல அந்த லிசனிங் எபிலிட்டி எங்களுக்கு அதை தோல்விக்கு அப்புறம் வந்துச்சு நவ் ஆல் இயர்ஸ் எது யார் என்ன சொன்னாலும் நாங்க கேட்க தயார் அது அத கேட்க கேட்க தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அங்க செய்யறது சரியா தவறான்னு எங்களுக்கு தெரியுது நீங்க ரெண்டு பேரும் காமனா சொன்னது வந்து நம்மளை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றது எம்ப்ளாயீஸ் அண்ட் கஸ்டமர் நான் உங்க ஷாப் மறுபடியும் சொல்றேன் உங்க ஷாப் என்ட்ராகும்போது இந்த எம்ப்ளாய்க்குன்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு போர்ட் பார்த்தேன் நீங்க ஆக்சுவலா ஒரு தான் உங்க கூட ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸை நீங்க எப்படி வந்து மோட்டிவேட்டடா வச்சுக்கிறீங்க அந்த ஒரு விஷயங்களெல்லாம் நீங்க வி செட் வித் தி நாங்க வந்து ஒரு ஒரு ஃப்ளோர்ல நின்றுட்டு நீ அத செய் அதை செய் அப்படிலாம் கிடையாது இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் தான் போய் அதை சால்வ் பண்ணி பார்ப்பேன் அதுக்கப்புறம் அண்ட் ஸ்டார்ட் இட் நம்ம நம்ம இறங்கி செய்யணும் என்னோட மொத்த டீமு அப்படிதான் இன்னைக்கு நான் இல்லாட்டியும் இந்த ஸ்டோர்ல எல்லாரும் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே ஆட்டிடியூட் தான் நம்ம அந்த ஒரு தப்பு யார் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாலும் அவங்க முதல்ல போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்மளுக்கு மெயினாக நம்ம கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நம்ம சால்வ் பண்ணணும் அந்த கோலை அந்த ஒரு ஷிஃப்டை வந்து நாங்கள் கஸ்டமருக்கு வைக்கிறதுனால நான் வி ஆல் பிகேம் பண்ணு எங்களோட கோல்ஸும் ஒரே இலக்கை நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே பயணப்படுறோம் இப்போ என்னோடய கோல் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்னா க இப்போது நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து டிஃபர் ஆகும் பட் இப்போ எங்களுடைய கோலே வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் பெனிஃபிட் ஆகணும் ஸோ இப்போ எங்கள் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைசிங்லி உமன் எம்பவர்மெண்ட் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிங்கண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஆர் உமன்ஸ் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் மோர் கனெக்ஷன் வித் தி கஸ்டமர்ஸ் அண்ட் தி பிராண்டு ஸோ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முகத்தை பார்த்து தெரியுது அக்கா நீங்கள் போன வாட்டி இதை எடுத்துகிட்டு போனீங்க இந்த வாட்டி இதை எடுங்க அப்படிங்க அந்தளவுக்கு தே ஹாவ் கனெக்ஷன் லாங் ரனில் இருக்காங்க ஏன்னா கோல் ஒன்று கஸ்டமர் சென்ட்ரிக் பிஸ்னஸ் நாங்கள் எங்களுது ஸோ கஸ்டமரை எப்படியெல்லாம் அவங்கள பெனிஃபிட் பண்ணலாம் எப்படிலாம் அவங்களுடைய டைம் மணி அண்ட் எஃபர்ட்டை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் எங்களுடைய ஒரு நூற்றம்பது பேர் எங்கள் கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னா நூ நூற்றம்பது பேரும் அதை நோக்கி தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் ஒன் டே லைஃப்பில் வந்து இப்போ வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் எம்ப்ளாயீஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக அதை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு கஸ்டமருடைய ஃபீட்பேக்குங்கிறது வந்து ஒரு சேல் கன்வர்சேனோட ப்ரீசியஸாக நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா கஸ்டமரும் ஃபீட்பேக் கொடுத்துட மாட்டாங்க யார் நம்ம முன்னேறும்னு நினைக்கிறாங்களோ அந்த கஸ்டமர் மட்டும்தான் நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஸோ ஃபீட்பேக்ஸை வந்து நாங்கள் ரெகுலராக கேட்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றோம் ரொம்ப ஆவலாக அதுக்கு இமீடியட்டாக இப்போது இருக்குது ஃபீட்பேக் எனக்கு வருது அப்படின்னா நான் உடனே அதை டீமுக்கு கன்வெர்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்டோரில் இந்த டைமில் பில்லிங் அது டைம் எடுக்குதான் ஸோ அதை வந்து கஸ்டமர் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன கரெக்டிவ் மெஷர் அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த நாளே அந்த கஸ்டமர் வரும்போது அதை நாங்கள் சேஞ்சஸ் பண்ணிடுறோம் இப்போது நான் வந்து சின்ன வயசில் தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ வந்து தீநகருக்கு ஷாப்பிங் போவோம் அப்போ வந்து ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கூட்டு போவாங்க பட் நான் இப்போ உங்கள் என்ட்ரி எடுக்கணும் நான் ரிசர்ச்சில் பார்க்கும்போது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர் அப்படின்றது இருந்துச்சு இதனால உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக புல் ஆச்சா இந்த மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இந்த நைன் டூ ஃபோர் நைன் நைன் அப்படின்றது யூஸ்வலாகவே வந்து ஒரு ரீட்டைல் சேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு இருந்து கிளம்புறாங்க அப்படின்னா இப்போ நிறைய ரிசர்ச்சஸ் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டை விட்டு கிளம்பும்போது இந்த பஜாருக்கு போகணும்னு நினைப்பாங்க தவிர இந்த கடைக்கு போகணும்னு யாருமே முடிவு பண்ணி போக மாட்டாங்க டி நகர் போகணும் ஆஹ் அடையார் போனோம் இந்த மாதிரி தான் நம்ம அவங்க நினைப்பாங்களே தவிர இந்த கடைக்கு போனோம் அந்த கடைக்கு போனோம்னு நினைக்க மாட்டாங்க பட் அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு பஜார்ல எங்க போனாலும் நம்ம வந்து இந்த நம்மளுக்கு தேவை இந்த ஐநூறு ரூபாக்குள்ள வேணும்னா இந்த மாதிரி ஒரு கடையில இருந்தா இன்னொரு கடையில போய் வாங்கிட்டு போயிடலாம் சோ நாங்க அந்த ஜூஸ் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கடையில அந்த பஜாரோடைய கான்செப்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கம்ப்ளீட் செக்மெண்ட் நைன் டு ஃபோர் நைன்டீன்ல கொடுத்துட்டு இனிமேல் அவங்க பஜாருக்கு போகணும்னு அவசியம் இல்லை சூப்பர் லைஃபுக்கு போகணும்னு நினைச்சா போதும் அது வந்து எகெயின் எங்களோட கான்செப்ட்ல வந்து ரெசிடென்ஸ் ஏரியா டார்கெட் பண்ணி நாங்கள் வைக்கிறதுனால பஜாருக்கு இன்னைக்கு சென்னை போக முடியும் போகணும் ஒரு சென்னையில் வந்து நீங்கள் ஒரு தாம்பரத்தில் இருந்தோ இல்லை வந்து ஒரு தொண்டையார்பேட்டிலேருந்தோ டீ நகர் வரணும்னா யூனோ த டிராஃபிக் யூனோ எவ்வளோ பெட்ரோல் செலவழிக்கும் எவ்வளோ பார்க்கிங்க்கு நம்ம எவ்வளோ அலையணும் அது நம்ம எவ்வளோ நடக்கணும்னு நாங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே அந்தந்த ரெசிடென்ஷியல் மைக்ரோ மார்க்கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய ரிசர்ச்சஸில் சொல்கிறாங்க ஒரு மார்க்கெட்டை வந்து டிவைட் பண்ணி இப்போ நிறைய மைக்ரோ மார்க்கெட்ஸாக உருவாயிடுச்சு அப்படின்னு இதெல்லாம் முன்னாடியே நம்ம தாத்தா காலத்தில் மல்லிகை கடையெல்லாம் பண்ணிட்டாங்க மிக் கடையில வந்து எப்பயுமே ஒரு இடத்துல இருக்காது இன்னைக்குதான் வந்து நிறைய பெரிய கடைகள் ஒரு இடத்துல வருதே தவிர மல்லிகடைகள் ஒவ்வொரு தெருவோனையிலும் இருக்கும் அந்த மைக்ரோ மார்க்கெட்ஸ்ல ஒரு ஒரு மைக்ரோ மார்க்கெட்னா ஒரு தெரு அந்த தெரு நுனில ஒரு மல்லிகிடம் இப்போ நாங்க இந்த துணி இந்த ஆடைகள் விற்பனையை வந்து அந்த மாதிரி மைக்ரோ மார்க்கெட் செக்மெண்டேஷன்ல டார்கெட் பண்ணி டு ஃபோர் நைன்டி நைன்ல பஜார் நோக்கி போகாம உங்க வீட்டு பக்கத்துலயே நாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கறதுங்கிற கான்செப்ட் பண்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆகுது கஸ்டமர் அப்சஷன் வரும்போது அவங்க பைக் எடுத்துட்டு போறதுல இருந்து இல்ல அவங்க வீட்டுல யோசிக்கிறதுல இருந்து நாங்க யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் எனக்கு அவங்க அவங்கள்ட்ட நான் வேல்யூ கொண்டு போய் சேர்த்த முடியும் அந்த பாயிண்ட்டுக்காக நாங்கள் வந்து எல்லா தெருமனையிலையும் நாங்கள் வர்றதுக்கான பிளான் சூப்பர் சூப்பர் ஆக்சுவலாக உங்ககிட்ட பேச பேச எனக்கே வந்து ஒரு கிளாத்திங்க வாங்கிட்டு போகணும் என்னோட டே டு வியர்க்குன்ற ஒரு இது இருக்கு ஸோ அதோட இந்த இன்டர்வியூ நான் முடிச்சுக்கிறேன் வியூவர்ஸ் இன்டர்வியூவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கே இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஷாப்போட கிட்டே வந்து கேட்டு அவர்கிட்டே வந்து சஜஷன் கேட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் பிரதர் வாங்கிட்டேன் ஸோ இப்போ எனக்கு வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் டி ஷர்ட்ஸ் பார்க்குறேன் ஒன்று வந்து ஹுட்டி அப்புறம் ரவுண்டு காலர் இது வந்து என்னோட ஒன்று அஃபீஷியல் அண்ட் கேஷுவல் ஸோ இதுக்கு நீங்களே வந்து எனக்கு பார்த்து சூப்பர் ஸோ உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஸோ இது இதோடைய ப்ரைஸ் வந்து டூ இப்போ உங்களுக்கு வேற என்ன கேட்டீங்க காலர் கலரா இருக்கு ஆமா இன்டர்வியூ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் காலர் ஷர்ட் நல்லா இருக்கு ஓகே சோ இதுோட ரேட் வந்து अगेन 275 சூப்பர் சூப்பர் சோ உங்களால ஒரு अगेन நாங்க குடுக்குற பிராமிஸ் தான்

ஸோ இன்னி இப்போ வந்து இதுதான் ட்ரெண்டில் இருக்குது இந்த மாதிரி ஒரு பிளெயின் இந்த இந்த ஃபேப்ரிக் தான் நல்ல ட்ரெண்டில் இருக்குது ஓகே ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ நைட் வேர்க்கு ஒரு டீ ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டேன் அதோடய ப்ரைஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ப்ரைஸ் வந்து நைன் ருபீஸ் நைன் ருப்பீஸ் வந்து டீ ஷர்ட் மட்டும் இல்லை கர்ச்சிஃபும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் இவங்க தான் எடுத்து காட்டினாங்க நைன் ருப்பீஸ்க்கு கர்ச்சீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் கர்ச்சிப்ஸும் வாங்க போகிறேன் வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பர் லைஃப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஒரு ப்ளேஸில் தான் சூப்பர் லைஃப் இல்லை நாலு பிளேஸில் இருக்குது பெரம்பூர் ஜமாலியா விருகம்பாக்கம் பூந்தமலி அண்ட் மடிப்பாக்கம் எந்த ஷாப்பில் போனாலும் வந்து ஒரு ஒரு டைமில் ரெண்டு பிரதர்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இவங்க கூட சேர்ந்தே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்